ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். குக் வித் கோமாளி நிகழ்ச்சி விஜய் டிவியில் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து இப்போ போய்கிட்டிருக்கு, நாலாவது. இப்போ அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கலந்துக்கிட்டு இருந்தார். அவரை பற்றி ஒரு பதிவு தான் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ச்சிக்கு வந்து வரும்போது என்ன பண்ணுறாரு, ஒரு தவறான முறையில் வந்து அவர் வந்திருக்காரு. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா குக் வித் நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள்கிட்ட வந்து அவர் வந்து பேசுகிற விதம் எதுவுமே வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகிறச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து அவரை உடனடியாக வந்து நீக்கிட்டாங்க. நீங்கள் வந்து இனிமேல் குக் வித் நிகழ்ச்சியில் கலந்துக்க கூட, விஜய்டிவியில் வந்து சான்ஸு கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து வேறுபட்ட காரியம் கிடையாது. விஜய்டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸு கிடைச்சாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃபே வந்து மாறிடும். ஓஹோன்னு பெரிய அளவில் சினிமா தரல எல்லாமே வந்து சான்ஸ் கிடையாது. ஆனால் அவங்க அதெல்லாம் பற்றி அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விஜய்டிவியில் நமக்கு சான்ஸு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் இவர் கிடைச்ச வாய்ப்பு வந்து இப்படி பறிப்பு இப்படி வந்து சவா ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒன்று அதுக்கப்புறம் விஜய்டிவியில் என்னை விரட்டி விட்டாங்களே என்ன செய்யறது அப்படின்னு இருந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் அதுக்கப்புறம் நடிகர் விஷால் வந்து பார்த்திங்கன்னா சரி என்ன ரூமில் வந்து என்னோடய ஆஃபீஸ் ரூமில் வந்து நீங்கள் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆஃபீஸ் ரூமை வந்து இவருக்கு கொடுத்துருக்காரு. அப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அந்த ரூமில் வந்து போய் தங்கியிருக்காரு. தங்கிக்கிட்டேன், உங்களுக்கு சினிமாவிலையும் நான் சான்ஸ் வாங்கி தரேன் சொல்லி போயிருக்காரு. இதை வந்து சினிமா எல்லாருமே வந்து பாராட்டிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் வந்து பாராட்டிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் இவரை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சரி வந்து விஜய்டிவியில் வந்து சான்ஸ் கிடைக்கிறதுங்கிறது லேசப்பட்ட காரணம். அண்ணன் கிடைச்ச சான்ஸை வந்து இவர் இப்படி வந்து தவறான முறையில் பயன்படுத்தி பெருத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திட்டிக்கிட்டு இருக்காங்க. எது இருந்தாலும் சரி விஜய்டிவியில் சான்ஸ் கிடைக்கிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம். இந்த அநியாயமாக அவர் வந்து கெடுத்துக்கிட்டார், இன்றைக்கி குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலேருந்து இவர் விலகிட்டார் அப்படின்னு நிறைய பேர் பத்தப்பட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் சரி பெண்கள்கிட்ட நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் சரி பெண்களுக்கு நம்ம ஒரு கண்ணியமான ஒரு முறையில் தான் வந்து நடந்துக்கணுங்கிறது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவிலேருந்து இவரை வந்து விரட்டு இவரை வந்து பார்த்திங்கன்னா விலகி நீங்கள் எதுவுமே இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவரை வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவிலேருந்து விலகிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.